இன்றைய ஆன்மீக தகவலில் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சுருக்கமான ஒரு வழிபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கடன் கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழல் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அது வந்து சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, அல்லது அறிமுகமான புதிய ஒரு உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த உதவி செய்ததற்குண்டான நன்மைகள் கிடைக்காம தேவையில்லாத உபத்திரவம் வரக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழலில் அடுத்தவங்களுடைய ஆபத்துக்காக நம்ம வந்து கடன் கொடுக்கும் பொழுது அந்த கடன் தொகை திரும்பி வராமல் தேவையில்லாத வில்லங்கம் வந்துன்னு வைங்களேன், இந்த மாதிரியான வில்லங்கத்திலிருந்து விலகி கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு எந்த மாதிரியான பரிகாரம் அல்லது வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடன் கொடுத்த தேதி அல்லது கடன் கொடுத்த நாள் அல்லது கடன் கொடுத்த நேரம் இந்த மூன்றில் ஏதோ ஒன்று தெரிஞ்சால் போதும், ஞாபகம் இருந்தால் போதும். நல்லா தெரிஞ்சுக்க திரும்பவும் சொல்கிறேன், அதாவது நீங்கள் கடன் கொடுத்த தேதியோ அல்லது கடன் கொடுத்த மாதமோ அல்லது கடன் கொடுத்த நேரமோ அல்லது கடன் கொடுத்த நாள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாள் இந்த விஷயங்களில் எது தெரிஞ்சாலும் அந்த என்ன தெரிஞ்சதோ, உதாரணமாக கடன் கொடுத்த தேதி மட்டும் தான் ஞாபகம் இருக்குது எனக்கு வந்து, மற்றவங்க நேரம் ஞாபகம் இல்லை அப்படின்னா தேதி மட்டும் எழுதலாம், கடன் கொடுத்த நாள் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அந்த நாள் மட்டும் எழுதிக்கலாம், அந்த வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைனா சனிக்கிழமை எழுதிக்கலாம். ஒரு பேப்பரில் எழுதி ஒரு சின்ன மண் குடுவையில் வந்து நிற குடுவை தண்ணி வச்சு அதில் வந்து இந்த தேதியோ அல்லது மாதமோ எழுதியிருப்பீங்களே அந்த பேப்பரை வந்து ஒரு சிறிய மஞ்சள் தொட்டு மஞ்சள் போட்டு வச்சு அந்த குடுவுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு இரவு உங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கட்டும். அதற்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு முருகர் சன்னதிக்கு போய் ஏதாவது ஒரு முருகர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் சன்னதியில் வந்து வேண்டுதல் அல்லது அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த முருகன் சன்னதியிலிருந்து வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மண்பானை எடுத்து ஏதாவது ஒரு நீர்நிலையில் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த கடன் வாங்கினவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்காத ஒரு சூழல் இருந்தால் கூட அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் திடீர் வருமானம் வந்து அந்த வருமானத்தின் மூலமாக அந்த கடனை கொடுத்தலாங்கிற எண்ணத்தை நிச்சயமாக உரித்தாக்கக்கூடிய நிச்சயமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பை சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.